ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.4 டுவெல்த் சம் வரும். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் சி ஈக்குவல் எஃப். ஸோ டீனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், சீனா செல்சியஸ். ஓகேங்களா? அப்போ டி ஆஃப் சி ஈக்குவல் எஃப். ஓகேங்களா? எஃப் வந்து ஃபேரன் ஹீட். ஸோ ஃபேரன் ஹீட்டோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேரன் ஹீட் ஈக்குவல் 90/5 செல்சியஸ் பிளஸ் 32. ஸோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டி ஈக்குவல் ஜீரோ, டி ஆஃப் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா டி ஆஃப் ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி செல்சியஸ் ஈக்குவல் சி ஈக்குவல் ஜீரோ. இப்போ ஃபேரன் ஹீட் ஈக்குவல் 90/5 செல்சியஸ் என்னது 0+32. ஸோ 0 × 0 32. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன 32 ஃபேரன் ஹீட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் 28 அப்படிங்கிறாங்க. அப்போ சி ஈக்குவல் 28. ஓகேங்களா? அப்போ எஃப் ஈக்குவல் 90/5 டியோட 28+32. ஓகேங்களா? ஸோ இதை டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 5 × 5.6. 5.6 × 9 50.4+32. ஓகேங்களா? ஸோ 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் ஸோ தேர்ட் செம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டி மைனஸ் டென். அப்போ செல்சியஸ் வேல்யூ என்னது -10. ஓகேங்களா? ஸோ ஃபாரன்ஹீட்ல அப்ளை பண்ணால் ஃபாரன்ஹீட் ஈக்குவல் 90/5 செல்சியஸ் -10 +32. ஸோ கேன்சல் பண்ணால் 2 times 9 × 2 = 18, -18+32. ஓகேங்களா? ஸோ 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ சார் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஃபைன் த வேல்யூ ஆஃப் செல்சியஸ் வென் TFC ஈக்குவல் 212. ஓகேங்களா? 212 கொடுத்துருக்காங்க. ஸோ TC ஈக்குவல் 212. ஸோ டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 200. அப்போ TC ஈக்குவல் 90/5 C/32 பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ இது இஸ் எஃப் ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் என்ன வருது, 212 ஈக்குவல் 90/5 C/32. ஸோ +32 இன் சைடு வந்தால் -30. 212 -32 ஈக்குவல் 9/5 C. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 212 - 32 = 180. ஓகேங்களா? 180 மை ஈக்குவல் 90/5 C. ஓகேங்களா? 5 இந்த பக்கம் பண்ண வரும், 180 × 5. ஸோ 9 கீழே வந்தால் டிவைட் பை 9 = C. ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 20 times. 25 ஆர் 100. ஸோ 100 °C. 100 = C. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 °C இருக்கு. ஓகேங்களா? திஸ் வா ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர் வென் செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஃபாரன்ஹீட். செல்சியஸும் ஃபாரன்ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது நம்முடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஃபாரன்ஹீட், த ஃபாரன்ஹீட் ஈக்குவல் 90/5 C+32. ஓகேங்களா? ஸோ செல்சியஸ் ஈக்குவல் ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? அப்போ எஃப் ஈக்குவல் 90/5 ஃபாரன்ஹீட் +32. இதை நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல் எஃப். ஓகேங்களா? ஸோ எஃப் எஃப் ஸோ எஃப் இன் சைடு வந்து நம்மளுக்கு என்ன வரும், 90/5 எஃப் இந்த பக்கம் வந்தால் -F ஈக்குவல் -32. ஸோ ஃபைவ் இங்கே வச்சு என்ன வரும், 9 × 5 − 5 ÷ 5 = -32. ஓகேங்களா? அப்போ 4 × 5. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஈக்குவல் −32 × 5 ÷ 4, 4 × 8 = 40. தென் ஃபேரன்ஹீட் ஈக்குவல் −40, 8 × 5 = 40. ஸோ −40 °C. ஸோ நம்முடைய ஃபேரன்ஹீட் செல்சியஸ் எப்படின்னா 40 °C இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டா போதும். ஸோ கிவன் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நம்மளுடைய சம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்குறது டிஃபிகல்ட் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சேனலை தொடர்ந்து பாருங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.